ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் பக்கோடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் மூணு வெங்காயம் நீல வக்க கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதை வெங்காயம்லாம் தனித்தனியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கோடா. என்னதான் வெங்காயம் நம்ம கட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அதுக்காக தான் இப்படி நம்ம இது பண்ணும்போதே உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் லைட்டாக. இதில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா சீரகத்தூள் அரை ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர். நாங்கள் வந்து இதில் பச்சை மிளகாய் போடல, கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கோங்க. இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் பச்சை மிளகாய் ஏன் போடலன்னா, சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அதனால தான் நாங்கள் போடல. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டார்டிங்கே உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருந்தீங்கன்னா இப்போ போட வேணாம், அப்படி கம்மியாக போட்டுருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கே உப்பு கரெக்டாக போட்டுருவோம்னால இப்போ போடலை. இதில் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக போட்டுறாதீங்க. ஒரேடியாக கடலை மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா போண்டா மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் அந்த பதம் உங்களுக்கு. தண்ணிலாம் ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் வந்து கடலை மாவு இல்லாத மாதிரி தான், பெரிய வெங்காயத்தில் கடலை மாவே இல்லாத மாதிரி, ஆனால் அதுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய கடலை மாவு போட்டிங்கன்னா நல்லா போண்டா மாதிரி வந்துடும். இதில் ஆயில் ஊற்றிக்க போகிறோம், சூடு பண்ண ஆயில். நாங்கள் பக்கோடா போடுறதுக்காக ஆல்ரெடி ஆயில் காய வச்சு வச்சுருந்தோம், அந்த எண்ணெய் தான் இதை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பக்கோடா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம், இதில் போட்டுக்கிறோம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இது வந்து ரொம்பலாம் தீய விட்டுறாதீங்க, லைட்டாக கலர் செஞ்சாலும் எடுத்துடலாம். இது பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி முச்சிருக்க எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறையவும் செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.